ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஸ்ருத்திஸ் கிச்சன் த பாய். நம்ம இன்னைக்கு இந்த விலாகில் திருத்தணிக்கு போய் ஸ்ருத்திகாவுக்கு எப்படி முடி இறக்கிட்டு வந்தோம் அப்படின்றத பார்க்கலாம். திருத்தணியை பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி டீட்டெயில்டாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வித்தவுட் எனிமோ டிலே லெட்ஸ் கோ டு த வீடியோ. மார்னிங் 5:00 நாங்கள் மதுரையிலேருந்து கிளம்பிட்டோம். மதுரை டு திருத்தணி எங்களோட காரில் தான் போனோம். என் சித்தப்பா தான் ட்ரைவ் பண்ணாங்க. அரவுண்ட் 8 hours 12 minutes ஆகும் ரீச் ஆகிறதுக்கு. அரவுண்ட் நாங்கள் அங்கே ரீச் ஆனது ஆஃப்டர்நூன் 2 PM தான் ரீச் ஆனோம். மதுரை டு திருத்தணிக்கு அரவுண்ட் 450 km இருக்கு. திருத்தணி திருவள்ளுவர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. கோவில் வந்து அரக்கோணத்திலிருந்து 18 km இருக்கு. சென்னையிலிருந்து 84 km இருக்கு. ஆந்திராக்கு பக்கத்துல தான் திருத்தணி இருக்கு. 6 படை வீடுகளில் 5வது வீடாக இருக்கிறது தான் திருத்தணி. இந்த திருத்தணி திருவள்ளுவர் மாவட்டத்தில் இருக்குது. முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செஞ்சு கொண்ட தலம் இதுதான். திருத்தணியில் மட்டும்தான் முருகர் வள்ளி தெய்வானையோட காட்சி கொடுப்பாரு. ஒரு ஆண்டில் 365 நாட்கள் இருக்கிறதுனால 325 படிகளை கொண்டு இந்த மலைக்கோவில் அமைச்சிருக்காங்க. திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற திருத்தலம் திருத்தணி தான். சங்க கால புலவர் நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில இந்த கோவிலை பத்தின நிறைய குறிப்புகளை கூறியிருக்காரு. திருத்தணிக்கு வந்து ஸ்ருத்திகாக்கு முடி இறக்குறோன்னு வேண்டியிருந்தோம். அப்பாவும் சேர்ந்து முடி இறக்கிட்டாங்க. 2 முடியா இருக்கக்கூடாதுன்னு 3வதா எனக்கு கொஞ்சமாக பூ முடியும் கட் பண்ணிக்கிட்டேன். சரவண பொய்கைக்கு பக்கத்தில் தான் முடி இறக்கிறதுக்குன்னு தனியாக இடம் இருக்குது. இங்கே உள்ளே வந்தோன்னா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். ஃபோட்டோலாம் எடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பே பண்ணோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக முடி இறக்கி விடுறாங்க. ஸ்ருத்திகா எப்பயுமே முடி இறக்கும்போது அழுகலாம் மாட்டா. எனக்கு கொஞ்சமாக பூ முடி கட் பண்ண சொன்னேன், பட் ஆனால் அவங்க 3 தடவையாக நிறையாவே கட் பண்ணிட்டாங்க. இதுக்கு பக்கத்துல குட்டியா ஒரு கோவில் மாதிரி இருந்துச்சு. அந்த கோவில்ல சைட்ல வந்து டேப் வச்சிருக்காங்க. அங்கதான் அப்பாவும் ஸ்ருத்திகாவும் குளிச்சாங்க. ஸ்ருத்திகாக்கு சூப்பரா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டேன். இங்கேயே சூப்பரா ரெடி ஆயிட்டு அப்படியே நாங்க கோவிலுக்குள்ள போயிட்டோம். கோவிலுக்குள்ள வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் எல்லாம் நாட் அலவுடு. கோவிலை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ பார்க்கலாம். இங்க சரவண பொய்கை அப்படின்னு குமரர் தீர்த்தம் இருக்குது. இந்த குளம் அப்படியே மலை அடிவாரத்துக்கிட்ட தான் இருக்குது. இந்த குளத்தை சுத்தி மடங்கள்லாம் இருக்கிறதுனால இத வந்து மடம் கிராமம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குளத்துல கிழக்கு கரையில நின்று பாத்தீங்க அப்படின்னா மலையோட ஃபுல் வளைவு நெளிவுகள் தெரியும். பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த கோவில தணிகை மலை அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவில்ல 5 அடுக்கு கோபுரம் இருக்கு. 4 வாளங்கள் இருக்கு. இந்த கோவில்ல முருகன் வலக்கையில சக்தி சாஸ்தனம் வச்சிருக்காங்க. இத வஜ்ர வேலுடன் காட்சி அளிக்கிறாருன்னு சொல்லுவாங்க. இடி போன்ற ஓசை முழங்குற மாதிரி ஒரு சூள கருவி தான் கையில வச்சிருக்காரு. தன்னோட இடது கைய தொடையில வைத்து ஞான சக்தி பெற்றவரா காட்சி கொடுக்கிறாரு. மற்ற கோவில்ல இருக்கிற மாதிரி இந்த முருகன்கிட்ட வேல் கிடையாது. அலங்காரம் செய்யும் போது மட்டும் தனியா வேல் வச்சுக்குவாங்க. வள்ளி தெய்வானை 2 பேருக்குமே தனித்தனி சன்னதிகள் இருக்கீங்க. வழக்கமா கோவில் காலையில 5:45 ஓபன் பண்ணிடுவாங்க. நைட்டு 9:00 தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. நடுவில் மத்தியானமும் க்ளோஸ் பண்றது கிடையாது. சூப்பரா நீங்க போய் சாமி பார்த்துட்டு வரலாம். இந்த கோவில்ல நடக்கிற திருவிழாக்கள் அப்படின்னா அது படி திருவிழா அப்படின்னு December 31 கொண்டாடுவாங்க. ஆடி கார்த்திகை, கந்த சஷ்டி, பங்குனி உத்திரம், தை பூசம், ஆடி தெப்ப திருவிழா, இந்த 6 திருவிழாக்களும் ரொம்ப சூப்பரா பிரம்மாண்டமா நடத்துவாங்க. திருத்தணிக்கான குட்டி பேக் ஸ்டோரி.
தேவர்களுக்கு தீரா துன்போ நேர்ந்த போது சூரபத்மனை எதிர்த்து போரிட்டு தேவர்களை துயரத்திலிருந்து நீக்கி வள்ளியை மனம் கொள்ள வேடர்களுடன் போர் புரிந்து முருகப்பெருமான் கோபம் தணித்து அமர்ந்த தலம் திருத்தணி அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவில்ல தணிகை அப்படின்னும் சொல்லலாம். தேவர்களுடைய பயம் நீக்கின இடம் திருத்தணி. அடியவர்களின் துன்பம், கவலை, பிணி, வறுமை இது எல்லாமே தணித்து நீங்கிய இடம் திருத்தணின்னு சொல்றாங்க. முருகப்பெருமான் இந்த தலத்துல ஒரு மலையில கிழக்க நோக்கி எழுந்தருளியுள்ளார். இந்த மலை ரெண்டு பக்கத்திலையும் தொடர்ச்சியா பரவி இருக்கு. வடக்கிருந்து பாத்தீங்க அப்படின்னா வெண்மையா இருக்கும், அப்படியே பச்சரிசி மலை போல இருக்கும். தெற்குல அதுக்கு ஆப்போசிட்டா கருண் நிறமாக இருக்கும். அது பாக்குறதுக்கு புண்ணாக்கு மலை அப்படின்னு சொல்றாங்க. பர் பர்சனுக்கு 100 ரூபீஸ் டிக்கெட் எடுத்து நாங்க உள்ள போய் சூப்பரா சாமிய பக்கத்துல இருந்து பார்த்துட்டு வந்தோம். ரொம்பவே ஹாப்பி. ஸ்ருதிகாக்கு முடி இறக்குனதுனால அவளுக்காக மாவிளக்கும் செஞ்சு ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தோம். அங்கேயே பக்கத்துல மாவிளக்கு வச்சுட்டு சாமியை நல்லா கும்பிட்டுட்டு வந்தோம். கோவில்ல பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தோம். ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. இந்த திருத்தணி விலாகு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நாங்க எந்த கோவிலுக்கு போறோம் அப்படின்றத அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ், இஷ்க் யூ ஆல்.